வெல்கம் டு பூமாஸ் கிச்சன். எங்க சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, இதுக்கு சீரக சம்பா அரிசி ஒரு 250 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி ஒரு துண்டு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு புதினா மல்லி. இதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிடணும். அப்புறமா பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா மல்லி, இதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கோகோனட் மில்க் 1 கப், ஒரு 8 தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வடிகட்டிக்கிடணும். தக்காளியை நல்லா வடிகட்டி அதில் இருக்க பியூரியை மட்டும் எடுத்துக்கோங்க. சாதத்தை நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துருக்கேன், அதோட கொஞ்சோண்டு ஆயில். இது ரெண்டும் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் புதினா மல்லி, இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு, புதினா மல்லி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கிடணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ரெண்டையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பியூரியை எடுத்து இதில் சேர்த்துக்கிடணும். இந்த தக்காளி பியூரி நல்லா வத்தி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்படின்னா தான் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்படி வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 1 கப் கோகோனட் மில்க்கும் 1 கப் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் அப்படிங்கிற விதத்துக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி 1 கப் எடுத்துருக்கோம். அரிசியை சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு 1 விசில் வச்சுருங்க.
இப்போ விசில் விட்டுருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃப்ரெஷ் கோரியண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். மல்லிச்செடிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளோட ஸ்பைஸியான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.